ஹாய், ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, நான் எங்கள் நேட்டிவ் பிளேஸுக்கு வந்திருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து எங்கள் ஊரில் நான் கிரவுண்டில் ஆடுறதுக்காக வேண்டி கிரவுண்டுக்கு போகலான்னு பார்த்தேன். பார்த்தா கிரவுண்டு பூட்டி இருக்கு. கிரவுண்டு பூட்டி இருக்குண்டா, கிரவுண்டை உடச்சி கட்டிகிட்டு இருக்காங்களா. ஸோ அது கட்டி முடிக்க லேட் ஆகும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னால், கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன இடம் இருக்குதுடா, அந்த இடத்துல நம்ம பசங்க எல்லோரும் ஆடுவாங்க, ஏன்னா சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி தான் ஆடுவாங்க, ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொன்னான். சரி ஓகே வா, இப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இதுதான் எங்கள் கேஎஸ்சி கிரவுண்டு. இந்த கிரவுண்டை உடச்சி கெட்டுட்டு இருக்கிறதுனால தான் நம்ம பின்னாடி போய் ஆடலான்ட்டு இருக்கிறோம். வாங்க. காயல் ஸ்போர்ட்டிங் கிளப், இதுதான் கேஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இந்த கிரவுண்டை தான் ஃபுல்லாக தரமட்டமாக உடைச்சிட்டாங்க. இந்த கிரவுண்டை எப்படின்னு கெட்டி முடிக்கிறதுக்கு மேபி 1 இயர் கூட ஆகலாம். ஓகே, நம்ம இப்போ கிரவுண்டு லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு ஆப்போசிட்ல இந்த இடத்துல தான் நாம இப்போ விளையாட போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த பிளேஸ பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலம் கட்டத்தில் இந்த பிளேஸ் மூடிதான் இருக்கும். இப்பதான் ஓபன் ஸ்பேஸா ஆக்கி வச்சிருக்காங்க, கிளீன் பண்ணி. இங்க மாடு ஆடு நாய் எல்லாம் வரும். இருந்தாலும் ஒரு அளவுக்கு விளையாடுறதுக்கு டீசெண்டா இருக்கும். முள்ளுனா எந்த முள்ளு குத்தாது, ஒரு அளவுக்கு விளையாடலாம். இந்த இடத்துலதான் நாங்க ஆட போறோம். என்ன வேண்டா, இந்த பாக்ஸ் ஒண்ணு ஆடுவோங்க. ஃபுட்பால்ல செருப்பு எல்லாம் சைட்ல வச்சு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்ல வச்சு அதுல ஒன் பிச்சு போட்டு ஆடுவாங்க, ஃபுட்பால் பாக்ஸ் சொல்லி. இன்னும் இந்த இடத்துக்கு யாரும் வரல. மணி 4:30 கிட்ட இருக்கும். பசங்க யாரும் இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓகே, இப்ப 5:10, பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கேமுக்கு நேம் என்னண்டா, ஃபுட்பால் 1 பிச் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் செருப்புலாம் வச்சிருக்கிறது அதுக்காக வேண்டிதான், ஒரு மார்க் மாதிரி. இந்த சைடில் ஒரு பாக்ஸ், அந்த சைடில் பாக்ஸ், நடுவில் சென்டர் லைன், அதுக்கு தான் இந்த மாதிரி செருப்புலாம் வச்சுக்கிறாங்க. எனக்கு 30 கிடைக்கும் போது எடுத்தா. காலி வீடுல வந்துட்டு. ஓகே, இப்ப 6:45 இருக்கும். மேகம்லாம் இருட்டிட்டு பாங்க் சொல்லத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சோ பசங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. Yeah.
இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன்போ நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்தா நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டடா, பை பை, see you.